அப்பாடா ஒரு வழியா தமிழ்ல ஒரு ரேப் போடணும் அப்படின்னா நமக்கே இனிக்குது அந்த அளவுக்கு. வெரி ஸ்வீட் தமிழ் ரைட். ஓகே, நாம இப்ப என்ன ஓபனிங் ட்ராக் பார்க்க போறோம்னா சம்படி, நம்ம டைரக்டா சப்ஜெக்ட் போயிடலாம். சோ நம்ம எந்த இன்ட்ரோ கொடுக்க வேணாம் ரைட். ஓகே, சோ செஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டே இருப்பீங்க, ஒரு அற்புதமான ஓப்பனிங் ட்ராக், ரொம்ப பிரில்லியண்டா விளையாடுறப்ப. ஆக்சுவலா இந்த ஓப்பனிங் ட்ராக் எல்லாம் எங்கிருந்து வரும்னா, ஸ்மார்ட்டா விளையாட ட்ரை பண்ணுவாங்க, பிளண்டர் ஆயிரும். நார்மலா ஃபாலோ பண்ணாம ரொம்ப பெட்டி அடிச்சு விளையாடுவாங்க, அதனால ஃபாலோ ஆயிரும். ஓகே, நம்ம இப்ப பார்க்கலாம் D4 அப்புறம் D5. Going to play knight F3. Yes. Knight F3, knight F6, then played C4, after C6. No, C6, not E6, is usually okay. After E6, going to play G3, then played bishop B4 check. There is no other move, you know very well. Bishop B2 attacking, developing. Then going to play bishop E7. Now played queen B3, making a good attack of Jabalo. Then played bishop d2, after c6. So, இந்த பிஷப்பை இங்கேயே வச்சு சமாதி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் அதை டெவலப் ஆகுமான்னு கேட்டாலும் தெரியாது, ஆனா மவுண்டை மாதிரி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பேட் ஸ்ட்ரக்சர், பிஷப் உள்ள இருக்காப்ப. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. உங்க கோச் தானே, உங்க கோச் கிட்ட இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கேன். ஆஃப்டர் பிஷப் b4 இப்ப விளையாண்டாங்க, பிளாக் பிஷப் b4 எக்ஸ்சேஞ்ச் ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரை பண்ணுறாங்க. ஆனா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் இல்லாம இருக்கப்ப ரொம்ப டூ மச்சா பிளான் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இது தப்பு. அதனால வந்து இந்த அட்டம்ப்டே வந்து திஸ் அட்டம்ப்ட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் டு த பிளாக் ஸ்கொயர் பிஷப் மீன்ஸ் த சர்ப்ரைசிங் ரிஃப்ளெக்ஷன். இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, இந்த கேமே போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, சிம்பிளா டீ கேப்சர் அடிச்சிட்டாங்க. நான் குயின் திட்ட குயின் அடிச்சிட்டாங்க, இப்போ குயின் டிஃபைன் அடிச்சிட்டாங்க. ஸோ எனியோ நம்ம இப்போ குயின் அடிச்சா ஃப்ரீ குயின் போயிடுது, குயின் அடிச்ச நைட் அடிச்சு நைட் பவுன்ஸ் ஆகி தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, புரியல. நைட் அடிச்ச நைட் திரும்ப பவுன்ஸ் ஆகி அடிச்சு ஓரளவுக்கு பண்ணிடலாம் அனுப்பிப்பாங்க. பட் இவங்க அழகாக குயின் C3 அடிச்சிட்டாங்க. ஸோ டைம் டு டெவலப், குயின் அட்டாக் பண்ணுங்க. குயின் கோயிங் டு A3. எஸ் கேன் யூ கெஸ், இந்த A3 தான் பயங்கரமான பேட் மூவ். இந்த இடத்துல சடனா ஒரு மூவ் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த சடன் மூவ் நீங்க உண்மையிலேயே செஸ்ல பிரில்லியன் ஸ்கில் தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க, இதுக்கு நான் கண்டிப்பா ஹின்ஸ் கொடுக்க போறதுல. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல ஆல் ஒரு பட்டன் வரும், அதை மட்டும் அந்திங்க. அதை அந்திங்கனால நீங்க செஸ்ல டெவலப் பண்ணி நிறுத்தும் ரைட். ஓகே, சோ அடுத்த இன்னொரு வீடியோட மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய செஸ் மாஸ்டர் தினேஷ், see you, bye. எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆயிட்டு நினைக்கிறேன். சோ சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு இன்னொரு டைம் பார்த்துட்டு போய் ஆன்லைன் கிளாஸ் படிங்க. பை.